அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்ஹம்துலில்லா இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அல்ஹம்துலில்லா அல்லாவுடைய உதவியினால் மரணம் முதல் சுவன வரை என்ற முக்கியமான தலைப்பில் நிறைய தகவல்களை முதல் கட்டமாக மரணம் சம்பந்தமான தகவல்களை தொடராக நான் உங்களது சிந்தனைக்கு முன்வைத்து வருகின்றேன் அலஹமது அந்த அடிப்படையில் இன்றும் ஜனாசா சம்பந்தமான ஒரு முக்கியமான தகவல் ஒரு முறை நபிகள் நாயகம் சலாஹல் அவர்கள் பக்கம் ஒரு ஜனாசா எடுத்து செல்லப்படுகின்றது அதை பற்றி பின்வருமாறு நபியர்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள் முர்ரபி ஜனாசத்தின் ஃப உசுனியா அலிஹா ஹைருன் அதாவது ஒரு ஜனாசா எடுத்து செல்லப்படக்கூடிய நேரத்தில் அந்த ஜனாசாயை பற்றி சஹாபாக்கள் நல்ல விதமாக பேசுகின்றார்கள் பக்கால நபியுல்லாஹி அலை சுலாத் வசலாம் அதற்கு நபிஸ்லா அலேசம் சொல்கின்றார்கள் வஜபத் 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 அதாவது உறுதியாகிவிட்டது உறுதியாகிவிட்டது உறுதியாகிவிட்டதுன்னு சொல்கின்றார்கள் அதேபோன்று முர்ரபி ஜனாசத்தின் ஃப உஸ்னியா அலைஹ ஷர்ருன் அதாவது ஒரு ஜனாச எடுத்து செல்லப்படுகின்றது சூழ்ந்திருந்த சஹாபாக்கள் அதை இகழ்வாக இழிவாக பேசுகின்றார்கள் ஃப கால நபி சொல்லா அலை வஜபத் 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 உறுதியாகிவிட்டது உறுதியாகிவிட்டது உறுதியாகிவிட்டதுன்னு சொல்கின்றார்கள் கால உமர் உமர் அலி அல்லாஹோ தானே கேட்கின்றார்கள் அல்லாவுடைய தூதவர்களே ஆரம்பமாக ஒரு ஜனாசா எடுத்து செல்லப்பட்டது அப்போதும் உறுதியாகிவிட்டது உறுதியாகிவிட்டது என்று சொன்னீர்கள் அடுத்ததாகவும் சொல்லக்கூடிய நிறத்தை அப்படியே சொல்லுகின்றது காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது அதாவது ஆரம்பமாக ஒரு ஜனாசா எடுத்து செல்லப்பட்டது அதை பற்றி நீங்கள் நல்ல விதமாக சொன்னீர்கள் வஜபத் லகுல் ஜன்னா அதற்கு வந்து சொர்க்கம் உறுதியாகிவிட்டது என்று நான் என்ன செஞ்சேன் உறுதி அதாவது நான் அதை உறுதிப்படுத்தினேன் அதே போன்று அடுத்த ஜனாசா போகக்கூடிய நேரத்தில் அது இழுவாக இகழ்வாக நீங்கள் பேசினீர்கள் அப்போது நான் வஜபத் லகுன்னார் அதாவது அதுக்கு நரக உறுதியாகிவிட்டது என்று அதை நான் உறுதிப்படுத்தினேன் என்று சொல்லிவிட்டு முக்கியமான ஒரு தகவலை சொல்றாங்க என்று சொல்லி மூன்று முறை சொல்கின்றார்கள் நீங்கள் தான் அதாவது இந்த பூமியில் சாட்சிகள் ஆவீர்கள் சாட்சியாளர்கள் என்று சொல்லக்கூடிய தகவலை முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஓராவது ஹதீஸ் இலக்கத்திலும் புகாரில் வந்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸ் இலக்கத்திலும் நாங்கள் கவனிக்கலாம் பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே வருகிறேன் முக்கியமாக நாங்கள் பொழுது அந்த பிரதேசத்தில் ஒவ்வொரு மனிதனை பற்றியும் அவர்கள் அறிந்திருப்பார்கள் இவர் யார் இவர் எப்படிப்பட்டவர் இவருடைய நிலைப்பாடு என்ன இவருடைய அமல் விஷயங்கள் என்ன இவருடைய ஏனைய செயல்பாடுகள் நடவடிக்கை எப்படி என்று அதிகமாக விளங்கக்கூடிய நிலை இருக்குது ஆகிய அந்த அடிப்படையில் ஒரு மனிதர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களாகவே சொல்வார்கள் இன்று நாங்கள் பார்க்கலாம் சில நடைமுறையில் மாஷாலா இவர் வந்து நல்லா வாழ்ந்தார் அமைதியாக இருந்தார் யாருக்கு எந்த இடஞ்சனும் கொடுக்கல அமல்களோடு இருந்தால் நல்ல உதவி செஞ்சார் என்று பேசக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே அந்த அடிப்படையில் நபர்கள் சொல்லுகின்றார்கள் நீங்கள் தான் சாட்சியாளர்கள் அதே நேரத்தில் ஒருவன் மரணித்தவுடன் சொல்வார்கள் இவனா இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டன்னு சொல்லக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் அதற்கு நீங்களே சாட்சியாளர்கள் என்ற தகவலை நாங்கள் பார்க்குறோம் எனவேதான் நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நாங்கள் ஊரில் வாழக்கூடிய நேரத்தில் எங்களுடைய பிரதேசத்தில் வாழக்கூடிய நேரத்தில் பள்ளியோடு தொடர்பாக இருக்க வேண்டும் நல்ல மக்களோடு தொடர்பாக இருக்க வேண்டும் நல்ல மலர்களோடு தொடர்பாக இருக்க வேண்டும் நல்ல நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் அதனோட எங்களை மறுமைக்காக வேண்டி தயார் பண்ணி கொள்ள வேண்டும் என்ற தகவலை அல்லாவுடைய தூதரவர்கள் இந்த ஹதீசன் ஊடாக நமது சிந்தனைக்கு முன்வைக்கின்றார்கள் விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் அல்லாஹால நம் அனைவரும் மரணிக்க செய்வானாக அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தும்